ஹலோ ஃப்ரெண்ட், 7.3 வரிசை, அடுத்தது 5, அடுத்தது 3 நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிக்கு கோலம்தான், தனித்தனி கலரில் தான் போட்டிருக்கேன். பொறுமையாக போட்டால் ஈஸியாக போடலாம். ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பழகிட்டால் நமக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க, ஈஸியான வழியில் நம்ம போட்டுவோம். ஏழு புள்ளி மூணு வரிசை வச்சுருக்கேன், அடுத்தது 5, அடுத்தது 3. இதே போல் இந்த பக்கமும் 5, 3 எல்லாமே நேர்புள்ளி. இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த 3 புள்ளி வச்சுருக்கோம்ல, இந்த 3வது புள்ளியிலேருந்து 1, 2, 3 கிராஸாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஈஸியான வழியில் போடுறதுக்காக நான் இந்த வழியில் நம்ம போடுறோம். அதே போல் 1, 2, 3 புள்ளி இருக்குல்ல, இந்த 3வது புள்ளியிலேருந்து கிராஸாக 1, 2, 3 இதில் ஒரு கோடு. இப்போ இந்த 3 புள்ளி, 1, 2, 3 புள்ளி இருக்குல்ல, இதில் கிராஸாக 3 புள்ளியில் ஒரு கோடு. அதே போல் இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இதில் இப்படி கிராஸாக 1, 2, 3 இந்த கடைசி புள்ளியிலேருந்து கிராஸாக 3 புள்ளியிலையும் ஒரு கோடு போடுறோம். முதல்ல இப்படி போட்டுட்டு அடுத்தது போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கோடு போட்டோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த ஒரு முனையிலேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி சுற்றிக்கிட்டு இங்கே கொண்டு நிறுத்திக்கலாம். அதே போல் இந்த கோடு போட்டோம்ல, இந்த ஒரு முனையிலேருந்து இப்படி போய் இங்கே சுற்றினோம்ல, அதே போல் இதை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த கோட்டுக்கிட்ட கொண்டாந்து நிறுத்திக்கலாம். இப்போது இந்த கோட்டிலேருந்து இப்போ சுற்ற போகிறோம். ஒரு ஒரு கோட்டிலேருந்தும் 2-2 புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த ஒரு புள்ளியும் சுற்றிக்கிட்டு இங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம். இது ஈஸியான வழியில் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி போய் இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இங்கே கொண்டாந்து நிறுத்திக்கிறோம். இப்போ இந்த கோடு போட்டத்தில் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றி இப்படி வந்து இந்த ஒரு புள்ளியும் சுற்றிக்கிட்டு இப்படி கொண்டாந்து நிறுத்திட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு போடலாம். இப்போ இங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம்ல, இந்த இப்படி வந்து இப்படி போய் கீழே போய் மேலே போய் இப்படி போய் இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இந்த கோடோட இந்த பக்கத்தில் கொண்டாந்து இதை ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த கோடு இங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கோம்ல, இதே போல் இதையும் போட போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி கீழே வந்து இந்த புள்ளி மேலே வந்து இப்படி கீழே வந்து இப்படி வந்து இந்த ஒரு புள்ளியையே இப்படி சுற்றிக்கிட்டு கோட்டோட இந்த பக்கத்தில் கொண்டாந்து இதை ஜாயின் பண்ணுறோம். ஈஸியாக இருக்குல்ல இப்படி போட்டால்? இதே போல் ரெண்டு பக்கமும் போட்டுட்டால் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கோம்ல, இதை இப்படி வந்து இந்த புள்ளி மேலே வந்து இது மேலே வந்து இப்படி வந்து இந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த கோட்டோட இந்த பக்கத்தில் கொண்டாந்து நிறுத்துகிறோம். அதுக்காக தான் நம்ம முதல்ல கோடு போட்டிருந்தோம். இப்போது இந்த லாஸ்ட்டு கோடு இப்போ சுற்ற போகிறோம். இங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கோம்ல, இந்த கோட்டில் இப்படி வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு கோட்டோட இந்த பக்கத்தில் கொண்டாந்து இதை ஜாயின் பண்ணுறோம். இப்போ கோலமே போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக போடும்போது அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். நல்லா போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நீட்டாக போட்டுக்கிட்டே போகலாம். இப்போது இந்த ஒரு புள்ளிக்கும் கீழே ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு
இப்போ இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு சின்ன வி மாதிரி போடலாம். போட்டுட்டு இங்கே நடுவிலேருந்து கொண்டு வந்து ஒரு கம்பி இங்கே ஜாயின் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நம்ம வந்து சுலபமான வழியில் தான் இந்த கோலம் போட்டு பார்த்துருக்கோம். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வித்தியாசமாக ஒரு கோலம் போட நம்ம பழகிக்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.